வரலாற்று தொகுப்பு முக்காலமும் பேசும் முனைவர்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பச்சடி உலகம் இன்றைக்கு என்னால் தாங்கவே முடியலை உடம்பு ஏதாவது சரியில்லையோன்னு நினைச்சிடாதீங்க ஆனந்தம் தாங்க முடியவில்லை ஆனந்த தாண்டவம் ஆடுகிறது என் மனதில் ஏனெனில் இந்த ப்ரோக்ராம் மூலமாக கவிஞர்கள் சங்கமமாகிறார்கள் எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்கள் இருப்பினும் அனைவருக்கும் தலைவராக விளங்குபவர் முண்டாசு கவி பாரதியார் பாட்டுடை தலைவனாக கதையின் நாயகனை கூறுவது போல கவிதைக்கு நாயகனாக பாரதியார் போற்றப்படுகிறார் இருந்த காலமோ கொஞ்சம் இருக்கின்ற காலத்தில் புரட்சிகள் செய்தவர் நேர்கொண்ட பார்வை தோளை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி முறுக்கு மீசை தாடியுடன் வளம் வந்தவர் தாடி என்று சொன்னால் எல்லார் நினைவிலும் இருக்க மாட்டார் பள்ளி புத்தகத்திலே முறுக்கு மீசை முண்டாசுடன் தான் பாரதியாரை கண்டோம் அந்த சுப்பிரமணிய பாரதியார் எனும் மகாகவியைத்தான் நாம் அனைவரும் அறிவோம் அது வெறும் கற்பனை முகம்தான் இப்போ பா பார்த்து கொண்டிருக்கிறீர்களே இந்த முகம்தான் இது கற்பனை முகம்தான் உண்மையான பாரதியாருக்கு தாடியும் உண்டு முறுக்கு மீசையும் உண்டு அழகான குடும்பமும் உண்டு அவர் எழுதிய பாடல்களை உணர்வுபூர்வமாக உள்வாங்குபவர்களுக்கு திமிரும் ஆணவமும் ஒரு தமிழனாய் தமிழச்சியாய் அந்த மீடுக்கு நாடி நரம்பிலும் குருதியிலும் ஊறியிருக்கும் அவர் எழுதிய எழுத்துக்களை அது எழுத்துக்கள் மட்டுமல்ல உயிரோட்டமுள்ள சொற்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இனியும் பல்லாயிரம் ஆண்டுகள் சென்றாலும் வாழக்கூடும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் நான் முதலில் எதை சொல்ல பிள்ளையார் பற்றியும் சக்தியைப் பற்றியும் பாடியவர் மதம் சாதி என்று ஒன்று இல்லை நல்லெண்ணம் கொண்டவர்கள் அனைவரும் மனிதர்கள் என்று சாதியை வெறுத்து பாடியிருக்கிறார் பாப்பா பாடல்ல சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் என்று கூறியிருக்கிறார் நம் பாரதத்தையும் பிரித்துப் பார்த்ததில்லை இந்திய நாடாக இந்துஸ்தானாகத்தான் நம் தாய் திருநாட்டை கண்டிருக்கிறார் ஆணுக்கு பெண் நிகராகவும் பெண்களை மதித்து புதுமை பெண் உருவாக வேண்டும் என்றும் தன் எழுச்சி மிகுந்த பாடல்களில் சொல்லியிருக்கிறார் மாற்றங்கள் பல வந்திருந்தாலும் தமிழ் சமுதாயம் அவர் எதிர்பார்த்ததை போல் இன்றளவும் மாறாமல் சில இடங்களில் அப்படியே தான் இருக்கிறது என்பது வேதனைக்குரிய விஷயம் பாரதியார் பாடல்களை பள்ளி கல்லூரியில் மட்டுமல்லாது வீட்டிலும் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டுகோள் கட்டாயம் பாரதியார் பாடல்களை ஒவ்வொரு குழந்தையும் பயில வேண்டும் நாளைய இளைஞர்கள் புதிய வரலாறு படைக்க அவர் எழுதிய பாடல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லி கொடுத்து வளருங்கள் புதிய பாரதம் படைக்க எழுச்சி மிகுந்த பாடல்களை இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்தால் நிச்சயமாக வல்லரசு புதிய சமுதாயம் பிறக்கும் என்று நம்புகிறேன் மகாகவி ஐயா நீங்களும் எங்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறீர்கள் நீங்கள் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பீர்கள் இன்றளவும் வீழ்ந்தீர்கள் என்று நினைக்கவில்லை நாங்களும் வீழ்ந்துவிட மாட்டோம் சக்தியும் திராணியும் உங்கள் தாசர்களிடத்தில் வீழ்ந்து விடாது ஜெயித்து காட்டுவோம் நாளைய சமுதாய இளைஞர்கள் ஜெயித்து காட்டுவார்கள் அடுத்து கனக சுப்பரத்தினம் அவர்களைப் பற்றி பார்க்கலாம் பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியார் மீதுள்ள பற்றால் தன் இயற்பெயரான சுப்புரத்தினத்தை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் இவரும் புரட்சி மிகுந்த பாடல்களை தந்திருக்கிறார் ஆகையால் புரட்சி கவி பாவேந்தர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டார் இவர் கவிஞர் மட்டுமல்ல நல்ல திரைக்கதையாசிரியர் அரசியல்வாதி பெரியாருடன் நட்பு கொண்டு திராவிட இயக்கத்தில் சேர்ந்து பல புரட்சிகளை செய்தவர் தமிழ் மீது அதீத பற்று கொண்டவர் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடல் வரியை திரைப்படத்தின் மூலமாக வெளிப்படுத்தியவர் மூட நம்பிக்கைகளை மக்கள் மனதிலிருந்து அறவே ஒழிக்கப் பெறும் பாடுபட்டவர் சிறைவாசம் செய்திருக்கிறார் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாடியிருக்கிறார் பல தலைவர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் கனவு கண்டதைப் போலவே தானும் புதிய பாரதம் படைத்து பல சாதனைகள் புரிவோம் என்று நம்பிக்கை கொண்டவர் இவரது கவிதை நாடகம் சிறுகதை புதினம் இசைப்பாடல் மிக பெரிய அளவில் அவருக்கு பெருமை சேர்த்து சாகித்ய அகாடமி விருதும் அவர் இறப்பிற்கு பின்னால் கிடைத்தது சமூக விழிப்புணர்வு சமுதாய ஒற்றுமை பெண்கள் விடுதலை தன் கவிதை மூலமாகவும் உரைநடை வாயிலாகவும் சொல்லியிருக்கிறார் இதை மட்டும் நமக்கு சொல்லாமல் திருக்குறளின் பெருமையைப் பற்றி கலித்துறைகள் பாடியிருக்கிறார் களியாப்பு கலித்துறை பாடுவது என்பது எளிதான விஷயமல்ல ஒரே சீராக செப்பலோசை கொண்டிருக்கும் தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் சுவை உள்ளுந்தொரும் உணர்வாகும் வண்ணம் கொல்லும் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்ததிரு வள்ளுவனை பெற்ற பெற்றதால் பெற்றதே இந்த வையகமே ஐந்து கட்டளை கழித்துறையில் இதுவும் ஒன்றாகும் காரைக்கால் அம்மையார்தான் முதன் முதலில் இவ்வகையான கட்டளை கழித்துறையை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது அதற்குப் பிறகு பாரதிதாசன் அவர்கள் இவ்வகையான கட்டளைக் கழித்துறையை எழுதினார் என்பது மரபு யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியார் உரைத்தார் பாரதிதாசனும் தமிழ் வளர்க்க அரும்பாடுபட்டவர் பள்ளி கல்லூரி ஆண்டு விழாவில் அவரது பால்தான் நம் காதுகளில் ஒழிக்கும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு சங்கே முழங்குன்னு எவ்வளவு முறை கேட்டிருப்போம் பல நன்னூல்களை தொகுப்பாக கொடுத்த சிறந்த கவிஞர் இவர் இவரது புகழும் தமிழும் என்றும் அழியா வண்ணம் நாம் காக்க வேண்டும் கவிதைகள் அனைத்துமே பொக்கிஷங்கள்தான் கவிஞர்கள் நமக்காக அருளி இயற்றிச் சென்றதை சேதம் செய்யாமல் நல்ல முறையில் சேமிக்க வேண்டும் இதுவும் எனது அன்பான வேண்டுகோள் ஒரு முறை பாரதிதாசன் பாரதியார் வீட்டிற்கு சென்றபோது செல்லம்மாள் பாரதியாரனுடைய மனைவி வீட்டில் இல்லாத காரணத்தினால் தானே பாலை காய்ச்சி தன் நண்பரான பாரதிதாசனுக்கு கொடுத்திருக்கிறார் வீட்டிற்கு செல்லம்மாள் திரும்பிய போது வீடு முழுவதும் புகைமூட்டமாக காட்சி அளித்தது அப்போது பாரதியார் எழுதிய பாடல் தான் பெண்மை வாழ்க என கூத்திடுவோமாடா அவ அவங்கனால அந்த பால் காய்ச்சற கஷ்டமே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பெண்கள் வந்து பால் காய்ச்சலை கூட இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது வேதனைப்பட்டு அது அடிப்படையில் அப்போல்லாம் வந்து அடி இப்போ எவ்வளோ வசதி வந்தாச்சு அப்போ அந்த வசதியெல்லாம் இல்லை அதனால் அந்த புகையில் வந்து எவ்வளவு இதாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் எழுதுறாரு அனைத்து கவிஞர்களின் கவிதைக்கு பின்னால் பாட்டிற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் பொதிந்திருக்கும் காரணம் இல்லாமல் அவ அவர்களது காரியம் இருக்காது அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவரும் மிக குறுகிய வாழ்வு வாழ்ந்தவர் குறுகிய காலத்திலே பல திரைப்பட பாடல்கள் கவிதை நூல்கள் படைத்தவர் இவர் பாரதிதாசனுக்கும் தாசன் இவருடைய திருமணம் பாரதிதாசன் தலைமையில் நடந்தேறியது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்கள் இறக்கும்போது அவருக்கு வயது இருபத்தி ஒம்போது ஆயினும் அவர் இயற்றிய பாடல்கள் நம் பாடப்புத்தகத்தில் இடம்பெற்று இருக்கிறது பாரதியார் பாரதிதாசன் கவிதையைப் போலவே இவரது பாடல்களையும் நான் படித்தேறியிருக்கிறேன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன் பாரதியார் சுதேசமித்ரன் நாளிதழின் ஆசிரியர் பாரதிதாசன் குயில் என்ற இதழின் ஆசிரியர் கல்யாணசுந்தரம் அவர்கள் குயில் பத்திரிகையில் பணியாற்றினார் எப்போதும் தன் பேச்சில் கருணையும் நேர்மறையான எண்ணங்களையே வெளிப்படுத்துபவர் நிறைய சினிமா பாடல்கள் எழுதியிருக்கிறார் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் நிறைய பாடல்கள் தந்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் உயரிய விருதான பாரதிதாசன் விருதை திரு கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கிறார் இவர் பள்ளிக்கு சென்றதில்லை பிறவியிலே கவிப்புலமை பெற்றிருந்தார் தூங்காதே தம்பி தூங்காதே சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா திருடாதே பாப்பா திருடாதே வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட விடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே இது போன்ற பாடல் வரிகளில் மூட நம்பிக்கைக்கு எதிராக குரல் எழுப்பியவர் இன்று வரை பொருந்தக்கூடிய வரி திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது தன்னுடைய நாட்காலியில் ஒரு கால் பட்டுக்கோட்டை அவர்கள் என்று எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கடி சொல்வதுண்டான்